வியாழறிவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பண்ணிட முடியாதுங்க. குறிப்பாக பணம் இருக்கிறவங்க இந்த தொழிலை வந்து பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சான்ஸே கிடையாதுங்க. பணம் இருக்கிறவங்க எந்த தொழிலில் வேணாலும் வந்து பண்ணலாம், ஆனால் விவசாயத்தை வந்து பல பேருனால பண்ண முடியாது. பணம் இருக்குது நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு முழுசாக கண்டிப்பாக யாரும் வந்து இறங்கி சக்ஸஸ் பண்ணதாகவும் கிடையாதுங்க. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களுடைய அன்றாடம் பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுற தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை நேர்த்தியாகவும் திறமையாகவும் பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தை வந்து படிப்படியாக வந்து நம்ம செஞ்சுட்டு வர முடியும். பணம் இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முழுசாக உள்ளே இறங்கிட முடியாது. அந்த வகையில் ஒரு பயிரை நம்ம பயிரிடும்போது தோட்டத்தில் அந்த பயிர் வந்து அன்னைக்கு என்ன நிலமை இல்லை அது வளர்ந்து வந்து மகசூல் கொடுக்கும்போது என்ன நிலமை அப்படின்னு யாருனாலையுமே கணிக்க முடியாது. ஒன்று ரேட் ஏறலாம், ஒன்று ரேட்டு குறையலாம். ஒன்று ஒரு தொழிலை வந்து நம்ம பணப்பயிராக கொண்டு வரும்போது அதனுடைய ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து முழுக்க முழுக்க நஷ்டந்தாங்க. ஒரு 20,000 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் 10,000 ரூபா தான் வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக 10,000 ரூபா லாஸு தான். அதனால் அப்படி லாஸ் ஆகும்போது விவசாயி வந்து அந்த விவசாயத்தை வந்து விட்டுறது கிடையாது. இதே மற்ற தொழில் எடுத்துக்காங்க, ஒரு பணக்காரர் வந்து பண்ணும்போது அந்த தொழில் வந்து நட்டமாச்சு அப்படின்னா விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் விவசாயத்தை அப்படி யாருமே விட்டுட்டு வரது கிடையாது. அந்த விவசாயத்தில் நட்டம் ஆகுது அப்படின்னா அந்த விவசாயி வந்து அந்த தொழிலை விட்டு வரது கிடையாது. அடுத்தடுத்து அந்த விவசாயி வந்து அந்த விவசாய பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஒன்று அவர் வீட்டு தேவைக்கு இல்லாட்டி மற்றவர்கள் தேவைக்கு வந்து விவசாயத்தை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் தாங்க விவசாயி வந்து நம்ம எல்லாருமே வந்து பாராட்டணும். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி எள்ளு போட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன், அந்த எள்ளு வந்து எடுத்தேன். கண்டிப்பாக வந்து அது நம்மளுடைய ஒரு உண்மையாக சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்க. ஒரு ஏக்கர் எள்ளு போட்டோம். அந்த எள்ளில் வந்து எனக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு பக்கமாக செலவாச்சு. ஆனால் வந்து கைக்கு வந்ததே வந்து ஒரு 12,000 ரூபா தான், ஒரு 4,000 ரூபா தான் மீதி. அந்த நிதியில் ஒரு 3 மாதம் உழைப்பு வந்து வெறும் அது 4,000 ரூபா கூட கிடையாது. மற்ற செலவெல்லாம் போக ஒரு 1,000-2,000 தான் மீதி இருந்திருக்கும். இப்போ அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து தக்காளியும் கத்திரிக்காயும் வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிடங்கு ஓட்டி பாருங்கள் பாத்தியெல்லாம் பிடிச்சாச்சு. கிடங்கு ஓட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மறுபடியும் சரி வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ஃபுல்லாகவே வச்சிடலான்ட்டு. ஏன்னா இந்த டைம் வச்சு பார்ப்போம், தக்காளி வந்து ஒரு டைம் ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு டைம் ரேட் கம்மியாக இருக்குது. அது வந்து வந்தால் வரட்டும் அப்படிங்கிற முடிவு பண்ணி ஃபுல்லாகவே ஒரு 2,000-3,000 நாற்று வந்து இந்த நாற்று வந்து சாகுவோங்க. சாகுவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் தக்காளிக்கு, ஏன்னா அதுதான் கொஞ்சம் மழை காலத்தில் தாங்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடவு தான் நாங்கள் பண்ணுறோம். புரோட்டாசிலாம் கொஞ்சம் மழை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மழைக்கு வந்து இந்த சாகோ தக்காளி தான் வந்து தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாற்று வந்து 1 ரூபீங்க, 1 ரூபா போட்டு ஒரு தக்காளி நாற்றை எடுத்து நம்ம நடவு பண்ணுறோம். பண்ணும்போது இது வந்து நமக்கு ஒரு 2-3 மாதம் கழித்து தான் மகசூல் வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது தக்காளியோட ரேட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாருனாலையுமே கணிக்க முடியாது. இப்போ நாங்கள் நடவு செய்கிறோம், எங்களாலையும் கணிக்க முடியாது. வீடியோ பார்க்குற உங்களாலையும் கண்டிப்பாக ரேட்டு வரும் அப்படின்லாம் உங்களாலையும் சொல்ல முடியாது. அன்றைக்கி என்ன ரேட்டோ தக்காளி ரேட்டு அதை மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு கிரேடு 2,000 ரூபாய்க்கு போகலாம், ஒரு கிரேடு 500 ரூபாய்க்கு கம்மியாக கூட போகலாம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு லாபம் கொடுக்குது அப்படின்னா, ஒரு கிரேடு வந்து ஒரு 500-600 ரூபா போச்சு அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கொடுக்கும். இப்போ ஒரு 5,000-5,000 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் நடவு செய்கிறோம் அப்படின்னா அது போக பின்னாடி வந்து களை வெட்டு அது பராமரிப்பு இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. செலவு வந்து எப்படியும் குறைஞ்சது 10,000 ரூபா வந்துடும். அந்த 10,000 ரூபாய்க்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தக்காளி வந்து ஓரளவுக்காவது ரேட்டில் விற்றால் மட்டும்தான் எங்களால் அந்த தக்காளி லாபமாக கொண்டு வந்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நட்டமில் தான் போய் முடியும். ஏன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க, பேப்பர்லையும் பார்த்துருப்பீங்க, விவசாயிகள் வந்து தக்காளி வந்து விலையில்லாத காரணத்தினால் ரோட்டில் கொட்டினாங்க அப்படின்லாம் நிறையா வந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய கஷ்டமும் இது தாங்க. அதான் நான் முன்னையே சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த ஒரு கோடீஸ்வரரோ அவங்களுடைய தொழிலை வந்து பண்ணும்போது தொழில் நட்டமாச்சு அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் விவசாயியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நட்டமானாலும் அடுத்தடுத்து அந்த விவசாய பொருட்களில் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு விவசாயம் எனக்கு விவசாயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படும். கண்டிப்பாக உணவுப் பொருட்கள் யாருனாலையும் உற்பத்தி பண்ணி தர முடியாது, செயற்கையினால் உற்பத்தி பண்ணி தரவே முடியாது. ஒரு விவசாயி வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு எப்போ விவசாயத்தை விட்டு போகிறானோ அன்னைக்கு வந்து நம்மளுடைய அழிவு காலம் வந்து கண்டிப்பாக வந்து அழிவு வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் முக்கால்வாசி அழிவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது.
எதனால் அப்படின்னா, விவசாய தோட்டத்தை வந்து அழித்து பிளாட்டாக வந்து போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாலாம் நீங்கள் உங்கள் ஊர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஏக்கர் நல்ல நெல் பயிரெலாம் விளைஞ்சிட்ருக்கோம், அதை வந்து அழித்து பிளாட்டாக வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஒரு வருஷத்துலேயே எத்தனாயிரம் பிளாட் வந்து உற்பத்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், இதெல்லாம் வந்து நல்லா விளைஞ்ச விளைநிலம், ஏன் இப்படி வந்து பிளாட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி உங்கள் ஊர் சைடில் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் வந்து தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்து நடவு வரைக்கும் தான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். இன்னும் தக்காளி வந்து இன்னும் மகசூல் வந்து எப்படி வந்து விலை ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் அப்போ அந்த தக்காளி பறிக்கும்போது உங்களுக்கு மறக்காமல் வீடியோ போடுறேன், மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் தக்காளி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் வந்து தக்காளி நான் என்ன ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு போடுறேன், தக்காளி ஏற்றமா இறக்கமா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு முழுசாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் விவசாய பொருட்கள் வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் அதை வந்து விவசாய பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்கெயின் பண்ணியே வாங்காதீங்க, ஏன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது. அதனால் வந்து விவசாய பொருட்கள் பொறுத்த வரைக்கும் விவசாயி ஓரளவுக்கு ரேட்டு வச்சு விற்பாங்க, அதாவது கடையை விட ஒரு 2-3 ரூபா கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு விவசாயிகிட்ட விவசாய பொருட்களை வாங்குங்க. மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.